தூத்துக்குடி மாவட்ட அமளிநகர் மீனவ மக்களின் போராட்டத்தை விடியாதிமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மீனவர்களின் நியாயமான கோரிக்கைகளை விடியா அரசு இனியும் தாமதப்படுத்தினால் அதிமுக சார்பில் விரைவில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் காலத்திலே அமளி நகருக்கு தூண்டில் வளைவு ஏற்படுத்தி தரப்படும் என்று சொன்னார்கள். இரண்டரை வருடங்கள் ஆகியும் இன்னும் அந்த தூண்டில் வளைவு ஏற்படுத்தி தராததை கண்டித்து அந்த அமளி நகர் வசிக்கின்ற மீனவ மக்கள் இன்றைக்கு தொடர் போராட்டமாக இன்றைக்கு 5வது நாளாக அந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எதையும் கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இதை உடனடியாக நிறைவேற்றி தரவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச்செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அருமையண்ணன் எடப்பாடி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று மாவட்ட அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த திட்டத்தை அமளி நகர் மக்களுக்கு பெற்று தருவதற்கு உறுதுணையாக தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.